நீங்க மத்தியானம் பேசிட்டு இருக்கும்போது இந்த ஹீப்ரு மொழியில வந்து அம்மா ஆயா இந்த எழுத்து வார்த்தைகள் இருக்கு சொன்னீங்க. இதே மாதிரி நான் சமீபத்தில் படித்தது வந்துட்டு கொரியன் மொழியில் அம்மாவை அம்மானே கூப்பிடுறாங்க, அப்பாவை அப்பானே கூப்பிடுறாங்க. அது வந்து ஒரு அது நிறைய பேர் கொரியன்ஸ் கிட்ட பேசும்போது தெரிஞ்சது. ஒரு ஒரு குறிப்பிலையும் பார்த்தேன், ஒரு 1000 வார்த்தைகளுக்கு கிட்ட தமிழ் வந்து கொரியாவில் இருக்கு. 5000 வார்த்தைகள் 5000 லேட்டஸ்டாக படித்தது 1000 போடுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது மொழியில நீங்க சொன்ன மாதிரி இன்னொன்று வந்து உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லையுமே தமிழ் சொல்லான அம்மா அப்பா தான் இருக்கு. நீங்க எந்த மொழி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். அம்மா அப்பா என்ற அந்த ரெண்டு தமிழ் சொல்லுதான் இப்ப அவங்க பாப்பாங்கிறாங்க. ஐரோப்பாவில் போனீங்கன்னா அப்பா வந்து பாப்பா அம்மாங்க. இப்ப மாம் மம்மி இதெல்லாம் அம்மாவிலேருந்து வந்தது தான். அதெல்லாம் இந்தியில் வந்து மா அப்படின்னு ஒரே ஒரு சொல்லுவாங்க. எபிரேய மொழியில் வந்து முதல் மனிதன் ஆதாம்னு பைபிள் சொல்லுது. அவனுடைய மனைவி ஏவாள் அப்படின்னு வருது. இது இங்கிலீஷில் தமிழில் நாம் படிக்கிற பைபிள்னு இருக்கு. ஹீப்ரு ஒரிஜினல் ஹீப்ரு லாங்குவேஜில் அவங்க பைபிளில் அவங்க எழுதியிருக்கிறதுல அந்த ஏவாள் என்ற சொல்லு வந்து ஆயான்னு இருக்கு. இந்த ஆயாங்கிற சொல்லதான் கிரேக்க மொழியில யாயான்னு எழுதி அது லத்தீனுக்கு போய் இங்கிலீஷில் வரும்போது ஈவுன்னு எழுதிட்டான். அந்த ஈவுங்கிறத தமிழ் படுத்தும் போது ஏவாள்னு ஒரு மொழிபெயர்த்துறாங்க. ஆதாம் என்ற சொல்லு கூட நல்ல தமிழ் சொல்லு இருக்கு. ஆனால் அதற்கெல்லாம் வந்து எபிரேய மொழியில் பொருள் தெரியலங்கிறாங்க. இப்போ தமிழில் தாம் தாமம் என்ற சொல்லுக்கு செவப்புன்னு பொருள். தாம் தாமம் இப்போ தாமிரவர்ணின்னு சொல்கிறோம், தாம்பரம்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து தாம் என்ற சொல்லுக்கு சிவப்புன்னு பொருள். இப்போ தாமரைன்னு ஒரு சொல் இருக்கு. அதில் தாமம் அரை ரெண்டு சொல் வருது. தாமரை என்பது ரெண்டு சொல். இந்த அரை என்பதற்கு கொடின்னு பொருள். அந்த ஸ்டெம் தண்டு. அதாவது தாமரை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா ஒரு கொடியில் பூத்த செம்மலர் அப்படின்னு பொருள். அது தாமம் அரை. இதில் பாரதியார் கூட வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. வெள்ளை தாமரைன்னு சொல்லக்கூடாதுங்க, அது பொருள் குற்றம். அது தாமரையிலே செவப்பு வரும்போது அப்புறம் வெள்ளையை சேர்க்க கூடாது. அதில் இந்த மாதிரி நிறைய நுட்பமான செய்திகள்லாம் தமிழில் இருக்கு. இப்போ இந்த தாமம் என்ற சொல்லு எப்படி எபிரேய மொழியில் வருதுன்னா கடவுள் வந்து செம்மண்ணை எடுத்து பிசைந்து தன்னுடைய ஆவியை அதில் விட்டு ஒரு மனிதனை உருவாக்குறார். அவன் செம்மொழியில் செம்மண்ணிலேருந்து உருவாக்கப்பட்டதுனால அவனுக்கு ஆதாம்னு பேர் வருது வந்ததுன்னு எபிரேய மொழியில் அவங்க பைபிள் சொல்லுது. இப்போ ஆயாங்கிற சொல் வந்து முழுக்க முழுக்க நம்முடைய தமிழ் சொல். இது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஆதிகாமத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு 67 பேருக்கு மேலே நான் எடுத்திருக்கேன் தமிழ் சொல். அதில் கடைசியாக வந்து நீங்கள் நோவான்னு ஒரு சொல் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வெள்ளத்துலேருந்து தப்பிச்சவங்க அதை நோவா சார் நோவா. நல்ல தமிழ் சொல் பாருங்க. இந்த நாகன் என்ற சொல்லு வந்து என்ன மொழி சொல்லு, அது என்ன பொருள், அது 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 எங்கே இருந்து வந்தது, இது ஆரிஜின் எங்கே இருக்குன்னே தெரியலன்னு அந்த ஸ்காலர்ஸ்லாம் எழுதுறாங்க. அது தமிழில் இருக்குன்னு இதுவரை ஒருத்தனும் சொல்ல, இப்போ நான் தான் சொல்கிறேன் அது தமிழ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கு எபிரேய மொழியில். இன்னும் ஜீசஸ் மேரி எல்லாமே தமிழ் சொல்லுங்க. அது
எப்ரேய மொழியில ஜீசஸுக்கு வந்து ஈசான்னு பேர். ஈசா. ஐயா இந்த ஜீசஸ் பேசுற மொழி அராமிக். அரமாயிக். அந்த ஈசாங்கிற சொல்ல வந்து அரபு மொழியில ஈசா நபின்னு சொல்லுவாங்க. இந்த ஈசாங்கிறத வந்து லத்தீன் கிரேக்க மொழிக்கெல்லாம் போய் இயேசுஸ் ஜேசுஸ் அப்படின்னு வந்து ஜீசஸ்னு வருது. இந்த ஜீசஸ தமிழ மொழிக்கு போயிருக்கும் போது இயேசுன்னு சொல்றாங்க. இந்த ஈசாங்கிற சொல்லே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈ என்பது ஒரு தமிழ் சொல்லு, அந்த ஓர் எழுத்து ஒரு சொல், ஈ அது ஒரு சொல், அது எழுத்து மட்டும் இல்ல சொல்லு. ஈன்னா என்ன பொருள்? கொடுத்தல் தான். ஈன்னா கொடுத்தல், ஈகை, ஈதல். இது யாரு வந்து வரையில்லாம எப்பவுமே கேட்கறப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. யாருன்னா அவர் தான் கடவுள். இல்லை என்னாவது கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்காருன்னா அவர் கடவுளா தான் இருக்க முடியாது. அதனாலதான் தமிழ்ல வந்து ஈ என்ற அந்த வேர் வேர்ச்சொல் கொடுப்பவர் என்ற பொருள் வந்து ஈசன் என்று தமிழ்ல வருது. ஈசன் என்பது நல்ல தமிழ் சொல். சமஸ்கிருதத்துல ஈஸ்வர் அப்படின்னு அதை மாத்திக்கிறாங்க. இந்த ஈசன் என்ற தமிழ் சொல்ல தான் எவரே மொழியில ஈசான்னு வருது. ஈசாங்கிற சொல்லுக்கு அந்த எவரே மொழி பேராசிரியர்கள் சொல்ற விளக்கம் பெர்பெச்சுவல் கிவர். இந்த பெர்பெச்சுவல் கிவர் யாரு? காட் தான். அதனால கடவுள் பேரை தான் அந்த இயேசுக்கு வைக்கிறாங்க, ஜீசஸுக்கு. அதே மாதிரி மேரிங்கிற சொல்லு வந்து மரின்னு வருது. ஹீப்ரூவில் மரி, அரபில் மரியம். இந்த மரி என்ற சொல்லியே அங்கே வருது என்று பார்க்கிற பொழுது அந்த யூதருடைய கடவுளுக்கு ஆட்டுக்குட்டி தான் ரொம்ப விருப்பமான பலி பொருளாம். ஆடு அதுதான் அவருக்கு, ஜூவிஷ் காடுக்கு விருப்பமான ஒரு பலி பொருள். அதனால தான் அப்ரஹாம் வந்து ஒரு ஆட்டை வெட்டி எனக்கு பலி கொடுன்னு அவரே சொல்கிறார் பைபிளில். இந்த ஆடு என்பதற்கு தமிழ்ல மரின்னு பேரு. தமிழ் சொல் மரி என்பது நல்ல தமிழ் சொல். அது செவப்பா இருந்தா செம்மரியும்போம். மரி என்பது நல்ல தமிழ் சொல், ஆடு. இந்த பேரை மரி என்ற பேரை தான் அந்த யூத பெண்கள் வந்து கடவுளுக்கு விருப்பமான ஆட்டு பேரை அவங்களே வச்சுக்கிறாங்க. இந்த மரியங்கிற மரியம்ங்கிற சொல்லு மேல இலக்கியங்கள நிறைய இடத்துல இருக்கும். இந்த மரிங்கிற அந்த தமிழ் சொல்லு கிரேக்க மொழியில போகும்போது மரியான்னு வருது. மரியா ஆங்கிலத்தில் வரும்போது மேரின்னு வருது. இப்ப தமிழ்ல அதை எழுதும்போது மரின்னு போட்டு மரி அன்னைன்னு இடையின சின்ன அரி போட்டு எழுதுறாங்க. மரி மரின்னா செத்து போனது. மரி அன்னைன்னா செத்து போன அம்மான்னு அர்த்தம். எவ்வளவு ஒரு பொருத்தம் இல்லாத சொல்ல அவருக்கு பாருங்க. என்ன பண்ணணும்? அந்த இடையில நகரத்தை எடுத்துட்டு வல்லின நகரம் போடணும் மரின்னு. பாருங்க எவ்வளவு தமிழ் சொற்கள் போய் அங்க வந்து அதை முடக்கி கிடக்குது பாருங்க. அந்த மொழிகள்ல இப்ப இந்த ஐயா சொன்னாங்க அரமாயிக் என்பது இயேசு பேசிய மொழி. அந்த நாகன் என்பவருடைய பேரன் ஒருத்தன் பேரு அறம். எவ்வளவு அழகான சொல்லு பாருங்க தமிழ்ல அறம். அந்த அறம் என்பவனுடைய பின்னாடி வந்த அவருடைய சந்ததியார் பேசிய மொழிதான் அறம். வாய் என்று தமிழ் அது வந்திருக்கணும். வாய் என்பதற்கு மொழி என்ற பொருளும் உண்டு. அதான் வாய்மொழின்னு சொல்லுவாங்க. இந்த அறம் வாய், அந்த அறம் என்ற மக்கள் அவனுடைய சந்ததியார் பேசிய மொழி அறம் வாய் என்ற சொல்லுதான் அறமாய் அறமாய்க்குன்னு வந்திருக்கு, தெரிவுபட்டு. இந்த ஹீப்ரோ என்ற சொல்லு கூட ஆங்கில சொல்லு, அது வந்து அவங்க மொழியில அதுக்கு வந்து அப்பிரோன்னு இருக்கு. அது விளக்கம் அது நிறைய போயிடும், அது வேணாம். அந்த ஹீப்ரோங்கிற சொல்லே தமிழ் மூலத்துல தான் இருக்கு. இப்படி வந்து பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நம்மளால சொல்ல முடியும். பையன் சொன்னது கொரியாவில் அம்மா அப்பான்னு சொன்னாலும் அது கொரியாவில் அம்மா அப்பா மட்டும் இல்லைங்க,
நம்ம அந்த காலத்துல ஒரு கெண்டி மாதிரி வச்சுக்கிட்டு பால் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு, சின்னதா இருக்கும் ஒரு செம்பு, அதுல ஒரு இது ஒண்ணு இருக்கும், அது பால் ஆடைங்கிறது வேற, அந்த கெண்டி மாதிரி அது ஒண்ணு பெருசு ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் அங்க கொரியாவில் இருக்கு. நம்ம சட்டி, நம்ம பானை இந்த சைஸ்ல வச்சிருக்காங்க, பல்லாங்குழி வச்சிருக்காங்க, நம்ம அம்மி ஆட்டுக்கள் இதெல்லாம் அங்க இருக்கு. அதாவது வேற குறைய சொன்னீங்கன்னா, அந்த கொரிய நாகரிகம் வந்து தமிழ் தாக்கங்கள் நிறைந்த ஒரு நாகரிகம். அது மட்டும் இல்லை, ஜப்பான் அப்படிதான், இது வியட்நாம், கம்போடியா. இப்போ கம்போடியாங்கிற ஊரே அந்த நாட்டு பேரே நம்ம தமிழ் பேருங்க, கம்பு. கம்புன்னா தமிழ்ல வந்து மூங்கிலுக்கு ஒரு பேர் இருக்கு, கம்பு. அந்த கம்போடியாங்கிற நாட்டில் மூங்கில் அதிகமா இருக்கிறதுனால தான் அதுக்கு கம்போடியான்னு பேரு. இந்த ஊர் பேர் இப்ப எல்லா நாடுகளுடைய பேர் கூட பாத்தீங்கன்னா தமிழ் மூலத்துல தான் இருக்கு. நிறைய நாடுகள், ஆஸ்திரேலியாவை கூட அதை தமிழ் மூலம் கொடுக்கலாம், எகிப்துக்கு தமிழ் மூலம் கொடுக்கலாம், இந்த பாபிலோன், மெசபடோமியா, எல்லாத்துக்குமே நம்ம தமிழ் மூலம் கொடுத்து நம்ம அதை விளக்கலாம். அதனால தான் நான் துணிஞ்சு சொல்றேன், உலக மொழிகளுக்கு மூலமாக தமிழ் மொழி இருக்கு. இதனுடைய இந்த ஆய்வினுடைய அவுட்கம் அதுதான்.